மகன் முனீஸ்வரன், வீரமச்சான்பட்டி அண்ணாத்தர் மகன் முனீஸ்வரன் அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவண்ண புதூர் மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையுடன் சந்தி வீரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை கட்டி வளம் வந்து கொண்டிருந்த வடமஞ்சு விரட்டில் தனக்கென்று தனி முத்திரை வகித்துக் கொண்டிருந்த பாகை வால்கோட்டை நாடு நகரம்பட்டி கரியான்குடி காளியம்மன் வீரர்கள் 50வது தளத்தில் சிறப்பாக விளையாடி வெற்றியாக சூடுகிறார்கள் என்பதை பெருமை சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வீரமச்சான்பட்டி அண்ணாத்துறை மகன் முனீஸ்வரன் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதர் மாயாண்டி சேர்பாய் அவரது காலை அந்த காலையிலே அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அளித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கௌரிப்பட்டி சந்தனகருப்பர் துணையுடன் சந்தி வீரர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக வெட்டி குளம் கதிரேசன் அம்பலம் அவரது காலை அந்த காலையை நிறுவுவதற்காக கீரணிப்பட்டி நத்த காளியம்மன் வீரர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக நெற்குப்பை சுந்தரம் அவரது பறவை காலை அந்த காலை நிறுவுவதற்காக மதுரை மாவட்டம் திருவாதூர் திரௌபதி அம்மன் கோவில் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நேரங்கள் இறங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை. வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க வீரர்களா, காலையா, ஒன்பது வீரர்களா, கட்டுடல் மேனியா, அருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயா வந்த வீரமா, சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா, வரும் தளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா, வீரர்களே கிளம் காலை கா இல்லை வேங்கை கா என வருத்திருந்து பார்ப்போம். இன்றைய வீரம் நாளைய வரலாறு, அந்த வரலாறு கதிக்க போவது ஒரு காலையா, அஞ்சு வகை பெட்டு வைத்து வயிற்றுக்கு இரு நிறுத்தி கொம்புக்கு இறைவேடு ஆடி கண்டிருக்கின்ற காலையா, இல்லை தீட்டிய கொம்பை கண்டு தீராத காதல் கொண்டு அழகிய விமிலை அணைக்க வந்த 80 வீரர்களா என பொறுத்திருந்து பார்த்தோம். தன் எஜமானின் புகழை நிலை நாட்டிட வெறிகொண்ட வீரியத்தால் விழுதி பறக்க விடுகின்ற காலையா, இல்லை இந்த யுத்த கலத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பாக்கு வைத்து பற்றினால் விரதம் இருந்து பக்தியோடு வந்த வீரர்களா, இல்லை சக்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலை வைத்து வந்த காலையா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். கடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் வெட்டும் யமனின் பாச கையே வெள்ளும் வடக்கயிரை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா, இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற 9 வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்க, இன்றைய வீரம் நாளைய வரலாறு, வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா, அள்ளி மலரெடுத்து அசராமல் நாந்தெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்தோர் வீரமன் தீராது என்பதற்கு இணங்க ராமநாதபுர மாவட்டம் தம்மனேந்தல் சீமதா எந்த ஊரு அருள்மிகு பசுந்த முத்துராமலிங்க தேர் மகனார் அருள்வாடுவார் திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்குது மாறு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட ஆலையா, இல்லை திறன் கொண்ட வீரர்களா, திமிரா இல்லை திறனா என பொறுத்திருந்து பார்ப்போம். ராமநாதபுர மாவட்டம் கமுதி வட்டம் பம்பனேந்தல் அருள்மிகு காரை கூட்டம் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ கழுகு ஊரணி முனியப்ப சாமி திருக்கோவில் ஸ்ரீ சீலை காரியம்மன் திருக்கோவிலுடைய சன்னதியை வணக்கும் சந்தனத்தின் நிறம் கொண்ட வடக்கயிற்றின் ஒரு முனையை இந்த ஒன்றிய பூமியிலே பதித்து மற்றொரு முனையை காலையின் கருத்தில் திணித்து ஒரு வேங்கையும் 9 தோட்டாக்களும் தயாராக சுட்டரிக்கும் செங்கதிரில் உன் மேனியும் பட்டு பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானிலிருந்து எமனை எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்டமே இதுதான் என ஆடுகின்ற காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்க்கும். நேரங்கள் இறங்கிவிட்டன, காலங்கள் கடந்து விட்டன. உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை காலை களம் அமர்ந்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவேற்றது.
நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை அவர் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி வருகின்றார். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீவலப்பேரி பாண்டி சார்பாக 201 விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை 1,2,5,001 வருவதற்கு காலையும் சிறந்த காலை. வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவேளை வடமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையை கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான். ராவணின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா? நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா? புண்ணிய பூமியிலே பொழுதி வறக்கும் காளையன் ஆட்டமா? அந்த காளையினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம். சாவணி வெட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல. இருமலை நடுவே இரவாடும் இளைஞனுக்கு திமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திட கௌரிப்பட்டி சந்தனகருப்பர் துணையுடன் சந்தி வீரர்களும் வீரர்கள் மிக துணிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை மாலை பூட்டி மண் அள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாலுகால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தூவும் தெய்வ அறிவாக்கு திகைத்திட காளையா காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். அழைப்பிதனை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை விருந்தல்ல எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் தென்னாட்டினுடைய கதாநாயகன் இந்நாட்டின் பிதாமகன் அரசனூர் ரெண்டிசாமி அணியுடைய அணித்தலைவர் பாண்டியவர்கள் விழாவுக்கு சார்பாக வருகை வருகை என்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேடி அசைய தென்றலும் அட வெயிட் பண்ணுங்க மாடு கால் தாங்கலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க.